ஹை மெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிஞ்சதுமே உங்கள பாதி பேருக்கு தான் அந்த படம் பிடிச்சிருக்கும். ஏன்னா கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. அதை பார்த்து கடைசியில என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு தோணும். என்ன காரணம் அப்படின்னே தெரியாம கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரு மர்மமான ஆள் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான். இந்த 15 வருஷமும் நம்ம ஹீரோக்கு வெளி உலகத்தோட எந்த கான்டாக்டும் கிடையாது. இத்தனை வருஷம் அடைச்சு வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஆள் ரிலீஸும் பண்ணிடுறான். வெளியே வந்த நம்ம ஹீரோ யாரு எதுக்காக நம்மள இத்தனை வருஷம் அடைச்சு வச்சாங்க அப்படின்னு தேடும் போது அவனுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்ன விஷயம், எதுக்காக நம்ம ஹீரோ அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கறத கடைசியில ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொல்ற படம் தான் ஓல்ட் பாய். இந்த வீடியோ பாக்கிறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க, இவன் ஒரு பயங்கரமான ஆல்கஹாலிக். தண்ணியை போட்டா போது யார்ட்டாவது வம்பு பண்றதா அவனோட வேலையே. அப்படிதான் இப்போ நல்லா தண்ணியை போட்டுட்டு ரோட்ல போன ஒரு பையனையும் அவனோட லவரையும் பிடிச்சி அடிச்சிருக்கான். இதனால போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்கேயும் அமைதியா இருந்த பாடு இல்ல, வளவலன்னு பேசிக்கிட்டு அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு போதையில அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் போலீஸ்ட மாட்டின விஷயம் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு அவன் போலீஸ் கிட்ட வந்து கெஞ்சி இவனை ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 வயசுல ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, நாளைக்கு அவளுக்கு 4வது பர்த்டே. சோ அவளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டு கால் பண்ணி அப்பா உனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இவனை வெளியே அனுப்பிட்டு போனை வாங்கி ஹீரோவோட பொண்ணுட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான். போன்லாம் பேசி முடிச்சுட்டு பூத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க இருந்து நம்ம ஹீரோவை காணும். இவனு எவ்வளவு தேடி பாக்குறான், பட் நம்ம ஹீரோ எங்க போனானே தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க ஒரு டோரை காட்டுறாங்க. இந்த டோருக்கு கீழே சாப்பாடுலாம் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன டோர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணா உள்ள நம்ம ஹீரோ இருக்கான். சார் யாராவது இருக்கீங்களா, எதுக்காக நடத்து வச்சிருக்கீங்க, பிளீஸ் டோர் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து சாப்பாடு கொண்டு வரான். ஹீரோ கத்துறத கூட கண்டுக்காம அந்த சின்ன டோர் வழியா சாப்பாடை வச்சுட்டு காலாலே உள்ள தள்ளி விட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க. அப்படியே உள்ள காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு ரூம் மாதிரியான ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. இவன் சார் பிளீஸ் டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். கோவத்துல அந்த சாப்பாடு தட்டலாம் வீசி எறிகிறான். அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது, நம்ம ஹீரோக்கு நல்ல முடி வளர்ந்துருது, ஆள் பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டான். அப்ப அந்த ரூம்குள்ள யாரோ மயக்க மருந்து அடிச்சு விட நம்ம ஹீரோ மயங்கிடுறான். அங்க உள்ள வந்த 2 பேர் நம்ம ஹீரோக்கு நல்லா முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு அவன் யூஸ் பண்ண கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். அந்த ரூம்ல ஒரு டிவியும் வச்சிருப்பாங்க. இவன் அதை ஆன் பண்ணி பார்த்தா நியூஸ்ல நம்ம ஹீரோட ஒய்ஃபை ஹீரோ கொலை பண்ணதா வருது. அதுக்கு ப்ரூஃப் வந்து இவன் யூஸ் பண்ண கிளாஸ் வந்து அவ ஒய்ஃப் கிட்ட இருந்திருக்குது. யாரோ பக்கவா பிளான் போட்டு இவனை இப்படி மாட்டி விட்டுருக்காங்க. ஒய்ஃபை கொண்டுட்டு ஹீரோ எங்கேயே காணாமல் போயிட்டான். ஸோ பேரண்ட்ஸ் யாரும் இல்லாதனால இவளோட பொண்ணை ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருக்கிறதா அந்த நியூஸில் சொல்றதை கேட்டு இவன் ரொம்பவும் கோவப்படுறான், கத்துறான். அங்கே இருக்கிற பொருள்லாம் போட்டு உடைக்க இவன் கையில் அடிபட்டு ஃபுல்லாக ரத்தம் பிளீட் ஆகிட்டே இருக்கு. மறுபடியும் அந்த ரூமில் மயக்க மருந்து அடிச்சு இவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு டைமுக்கு 3 வேளையும் சாப்பாடு வந்துடும். அதுவும் வெரைட்டி வெரைட்டியாலாம் வராது, இந்த மோமோஸ் மாதிரி இருக்கிற சாப்பாடு தான் 3 வேளையும் வரும். டெய்லி அதை சாப்பிட்டு சளிச்சு போனாலும் தெம்ப உயிரோட இருக்கிறதுக்கு சாப்பிட்டே ஆகணும். ஸோ வேற வழி இல்லாமல் அதை சாப்பிட்றான். அப்படியே சில வருஷங்கள் ஓடுது, சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவன் ட்ரை பண்ணாலும் மறுபடியும் மயக்க மருந்து அடிச்சு விட்டு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுறாங்க. இவங்க மாட்டிக்கிட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறான், டெய்லி என்ன சாப்பிட்றான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறான். எழுதுனா எழுதுனா அப்படியே சில வருஷங்களும் ஓடிடுது. இவனுக்கு சாப்பாடு கூட 2 சாப்ஸ்டிக் வரும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறான். நேரத்தை போக்குறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இந்த ஷேடோ பாக்ஸிங் சொல்லுவாங்க அந்த கலையை ரூம்குள்ளே இருந்தே கற்றுக்கிறான். அப்படி நாட்களும் போய்கிட்டு இருக்க இவன் இந்த சாப்ஸ்டிக்கை தனியாக எடுத்து வச்சிருப்பாள், அந்த குச்சியை வச்சு சுவர் வழியாக ஓட்ட போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவரில் ஓட்டையை போட ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிருது, இவனால் கொஞ்சம் தான் அந்த ஓட்டையை போட முடிஞ்சிருக்குது. இன்னும் உள்ள ஒரு சுவர் இருக்குது. பல வருஷமாக போராடி ஒரு வழியாக ஓட்ட போட்டு பார்த்தா இவன் ஏதோ ஒரு பெரிய பில்டிங்கோட டாப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து இவனால் தப்பிக்கவும் முடியாது. வெளியே நல்லா ஜோனு மழை பெய்யுது, அந்த தண்ணியை அவன் கையில் பிடிச்சி குடிக்கிறான். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் இவன் மேலே வெளிக்காத்தேப்படுது. இவனுக்கு தப்பிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையே போயிருச்சு. அப்போ அந்த ரூம்குள்ளே மறுபடியும் மயக்க மருந்து அடிக்க நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டுடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முடிச்சு பார்த்தா இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருக்கா. கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இவன் ஏதோ ஹிப்னடைஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஹீரோவை பார்த்து நீ இப்போ ஒரு இடத்துல கண் முழிப்ப, உன்கிட்ட ஒரு பெட்டி இருக்கும், அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் உன்னோட தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே அதே மாதிரி ஒரு பெட்டியை காட்டுறாங்க. அதுக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோ வெளியே வரான். இவனுக்கு பக்கத்தில் ஒருத்தன் சூசைட் பண்ணுறதுக்காக அங்கே வர கிட்டத்தட்ட 15 வருஷமாக நம்ம ஹீரோ வந்து எந்த மனுஷனையும் பார்க்கல. ஸோ அவன் கிட்ட போயிட்டு அவனை தொட்டு பார்க்குறான். அவன் தற்கொலை பண்ணுறதுக்காக போக நம்மளால் அவனை காப்பாற்றி நீ சாகிற தான் சாகிற, அதுக்கு முன்னாடி என் கதை கேட்டு சாகு அப்படின்னு இவனை யாரோ 15 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சி வச்சது இப்போ எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா கதையும் சொல்கிறான். அந்த சூசைட் பண்ண வந்தவனும் நான் எதுக்காக சாக போகிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். பேசிட்டு கரெக்டாக இவன் கீழே வர அந்தாலும் மேலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணி இறந்துடுறான். ஹீரோக்கு எங்கே போகிறதுனே தெரியல, ஏன்னா இவனுக்கு வீடும் போச்சு ஃபேமிலியும் போயிடுச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருந்த சில ரவுடி பசங்க நம்ம ஹீரோட்ட வம்புழுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி ஷேடோ பாக்ஸிங்லாம் தெரியுமே. ஸோ அவங்க எல்லாரையும் போட்டு பொலன்னு பழக்கிறான். சண்டைலாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க அங்கே வந்து ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோட்ட ஒரு ஃபோனையும் பர்ஸையும் கொடுத்துட்டு போகிறான். பர்ஸை திறந்து பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பணம் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே செஃபாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட எனக்கு சமையல் பசிக்குது, சாப்பிட்றதுக்கு இந்த சமைக்காத ராவாக இருக்கிற ஃபுட்டை தாங்க அப்படின்னு கேட்குறான். இந்த செஃப் வேறு யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோயின். ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. இவனு ஃபோன் எடுத்து
யாருன்னு கேட்க ஆப்போசிட்ல பேசுறவன் சம்பந்தமே இல்லாம என்னலாமா பேசுறான். இவனு யாரா பேசுறீங்க, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்க டக்குனு ஹீரோயின் வந்து திரும்பி ஹீரோவை பாக்குறா. ஹீரோவுக்கு சாப்பிடறதுக்கு பச்சையா உயிரோட இருக்கிற ஒரு ஆக்டோபஸ் கொடுக்குறாங்க. இவனும் அதை லப கிளப்னு சாப்பிடறான். இவன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் நம்ம கையை பிடிக்க டக்குனு இவன் மயங்கி விழுந்துடுறான். முடிச்சு பார்த்தா இவன் இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுல இருக்கிறான். இவன் அங்க அடைச்சு வச்சிருக்கும் போது ஒரு நோட்ல எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சிருப்பான். அதை எடுத்து ஹீரோயின் ஃபுல்லா படிச்சு பாக்குறா. சரி நான் குளிச்சுட்டு வரேன், கையில கத்தி இருக்குது, மௌன ஏன்டாதான் தப்பா நடந்துக்கு முயற்சி பண்ணா உனக்கு கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு பாத்ரூம் குள்ள போறா. நம்ம போய் தான் 15 வருஷமா எதுவுமே இல்லாம தனிமையில இருந்திருப்பானே. விறுவிறு பாத்ரூம் குள்ள போயிட்டு ஹீரோயின் கூட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அவன் அவனோட மண்டையில ஒரு போடு போட்டுறா. இவன் விறுவிறுனு வெளியே வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிளம்புறான். ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு, எங்க கிளம்புற அப்படின்னு கேட்க, இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு நீ, ஓன்ற நான் தப்பா நடந்திருக்க கூடாது, அதனாலதான் இங்கிருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாரு உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசி பழகலாம் அப்படின்னு இவன் கூட கொஞ்சம் நெருக்கமாக மாதிரி தெரியுது. ஹீரோவும் நமக்கு ஆறுதல் சொல்ல இவன் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு அங்கேயே தங்கிக்கிறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட பொண்ணை இங்கே ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்திருப்பாங்க, அவளை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போறாங்க. ஹீரோயின் வந்து அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் போயிட்டு அந்த குட்டி பொண்ணை பத்தி விசாரிக்கிறா. அந்த கடைக்காரங்களும் ஆமா ஒரு குட்டி பொண்ணு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னை யாராவது தேடி வந்து அந்த அட்ரஸை கொடுங்க அப்படின்னு ஒரு அட்ரஸை எழுதி கொடுத்துருக்கா. ஆக்சுவலா அவளை ஒரு ஃபேமிலி வந்து தத்தெடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க, இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கா. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே அவன் மனசுல என்ன தோணுதுன்னா, நம்ம பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கா, ஆனா என்ன எதுக்காக 15 வருஷமா ஒருத்தன் அடைச்சு வச்சான், அவன் யார் அப்படிங்கிற விஷயம் தான் இவன் மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது. ஹீரோயின் வந்து ஹீரோவை சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போறா. இவங்க ஒரு மோமோஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இதே மாதிரி மோமோஸை தான் 15 வருஷமா இவன் டெய்லியும் சாப்பிட்டுருப்பான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மோமோஸோட டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இவனுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியும். உடனே அந்த ஊர்ல உள்ள எல்லா கடைக்கும் போயிட்டு மோமோஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். அப்படி இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, ஒரு கடையில் உள்ள மோமோஸோட டேஸ்ட் வந்து இவனுக்கு ரொம்ப பழக்கமானதா இருக்குது. இவனுக்கு தெரிஞ்சிருது இந்த கடையில் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. உடனே அந்த கடையில் உள்ள ஒரு டெலிவரி பாய் அவன் ஃபாலோ பண்ணியே பின்னாடி போக கரெக்டாகவே அந்த பில்டிங்கே அவனை கூட்டு போயிடுறான். உள்ள போய் பார்த்தா அங்கே ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம ஹீரோ அவனை போட்டு அடி அடி நடிக்க அவன் ஹீரோவை அவனோட பாஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இந்த இருக்கா பாருங்க, இந்த பாய் தான் அந்த டோட்டல் பில்டிங்கோட ஓனர், இவனை நம்ம குட்டி வில்லன்னு கூப்பிடலாம். இவனை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ குட்டி வில்லனை பிடிச்சி கட்டி போட்டு, எதுக்குடா என்ன 15 வருஷம் அடைச்சு வச்சிங்க, உண்மையை சொல்ற அப்படின்னு இவனோட ஒவ்வொரு பல்லையும் புடிங்கி எடுக்க அந்த குட்டி வில்லன் வந்து உண்மையை சொல்றான். ஆக்சுவலா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யாராவது பிடிக்கலன்னா நாங்க உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த ஆளை இங்கே கொண்டு வந்து அடைச்சு வச்சிருவோம், நீங்க அவர் என்ன செய்ய சொல்றீங்களோ நாங்க அதை செய்வோம், 3 வேளை சாப்பாடும் கொடுத்துருவோம், பட் அவங்களை கொல்ல மட்டும் மாட்டோம் அப்படின்னு ஏதோ நியாயமா நடந்துக்கிற மாதிரி பேசுறான். சரி என்ன யார் அடைச்சு வைக்க சொன்னது அப்படின்னு இவன் கேட்க, எனக்கு அது யாரெல்லாம் தெரியாது, போன்ல மட்டும் தான் பேசுவான், வேணும்னா அவன் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போயிட்டு அந்த டேப் எடுத்துட்டு வெளியே வரும்போது அங்க குட்டி வில்லனோட ஆட்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க. அவங்க கூட பெரிய ஃபைட்டே நடக்குது. நம்மளால அவங்க எல்லாரையும் போட்டு போல போலான்னு புழக்கிறான். இவனுக்கும் செம்ம அடி வந்துருது. எல்லாரையும் அடிச்சு போட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்க உடம்பு ஃபுல்லா பிளட், ஒரு லெவலுக்கு மேல இவனால நடக்கவே முடியல, ரோட்ல போத்துல இங்க விழுந்துறான். அப்போ ஒரு ஆள் அங்க வந்து நம்ம ஹீரோ தூக்கி ஒரு டாக்ஸில உட்கார வச்சுட்டு இவன் ஹீரோனோட அபார்ட்மெண்ட்லாம் தங்கி இருப்பான். கரெக்டா அந்த அட்ரஸையும் டிரைவர்ட்ட சொல்றான். இதை கேட்டு ஹீரோக்கு செம ஷாக்கு, யார் ராணி அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. அவன் ஹீரோட்ட வந்து இவனோட பேரை சொல்லி பாத்து போங்க ஒண்ணு இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி சிரிப்பு சிரிச்சு இவனை டாக்ஸில அனுப்பி விடுறான். ஹீரோக்கு மயக்கம்லாம் தெளிஞ்சு கண் முழிச்சு பார்த்தா இவன் இப்போ ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான். பக்கத்துல இவன் நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. இவங்களை யாராவது தூரமா நின்று வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. இவன் அங்க இருந்து டேப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாள, அதை பிளே பண்ணி கேட்டா அதுல குட்டி வில்லன் கிட்ட இவன் அடைச்சு வச்சவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோ வந்து அநியாயத்துக்கு கொழுப்படுத்து ஓவரா பேசுவான், அதனாலதான் இவனை நான் அடைச்சு வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாத்தையும் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாள், அவனை பாக்குறதுக்காக ஹீரோ அவன் வீட்டுக்கு போறான். இவனை பார்த்ததுமே ஃப்ரெண்டுக்கு செம ஹாப்பி, நடந்த எல்லாத்தையும் இவன் ஷேர் பண்றான். ஹீரோயின் வந்து ஒரு ஆள் கூட ஆன்லைன்ல வீடியோ கால்ல பேசியிருப்பா. அந்த ஆள் யார் அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஆளையும் கண்டுபிடிச்சாங்க. அவனோட ப்ரொஃபைல ஒரு கம்பெனி நேம் இருக்கிறத பாத்துறாங்க. இவன் நேரா வீட்டுக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சி திட்டி யார் அந்த ஆள் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க, அன்னேரம் அந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அவன் லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன், அது உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங் அப்படின்னு சொல்ல இவன் வேக வேகமா ஓடி போய் பார்த்தா அங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க. லெஃப்ட்ல நிக்கிறான் பாருங்க, இவன் தான் அந்த மெயின் வில்லன். பக்கத்துல நிக்கிற அந்த வெள்ளமுடி வந்து இவனோட அசிஸ்டன்ட். ஹீரோனை பார்த்து கடுப்பாகி நீ தான் என்ன அடைச்சு வச்சு அப்படின்னு அடிக்க போக வில்லன் வந்து ஹீரோவை தடுத்து அவனோட ஷர்ட்டை கழட்டி காட்டுறான். ஆக்சுவலா அவன் ஹார்ட்ல வந்து ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கும், ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி வச்சிருப்பாங்க. இதை ஹீரோட்ட காட்டி நம்ம ஒரு கேம் விளாடலாமா, இன்னும் கரெக்டா உனக்கு நான் ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள நான் எதுக்கு உன்னை அடைச்சு வச்சு அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சிட்டானா, நான் என்கிட்ட இருக்கிற ரிமோட்டை யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற பேஸ் மேக்கர் ஆஃப் பண்ணி நான் செத்து போயிடுறேன், ஆனா இந்த ஒரு வாரத்துல நீ கண்டுபிடிக்கலனா உன் லவர் இருக்கால அதான் அந்த ஹீரோயின் அவளை கொன்னுரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. வீட்டுல வேற ஹீரோயினை தனியா விட்டுட்டு வந்திருப்பான். அங்க போய் பார்த்தா அந்த குட்டி வில்லன் அவனோட ஆட்களை கூட்டிட்டு வந்து ஹீரோயினை பிடிச்சி கட்டி போட்டுருக்காங்க. எப்படி ஹீரோ அவனோட பல்ல புடுங்கானோ அதே மாதிரி இவன் ஹீரோட பல்ல புடுங்க வர குட்டி வில்லனுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல அந்த மெயின் வில்லன் தான் பேசுறான், உனக்கு இப்ப பணம் வரும், அதை வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது வெள்ள முடிக்கார வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து குட்டி வில்லன்ட்ட கொடுக்குறான். இவன் அதை வாங்கிட்டு இவங்க எதுவுமே பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க இருந்தா திரும்பவும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு ரெண்டு
பேர் கார்ல தூரமா வேற இடத்துக்கு போறாங்க. போற வழியில ஒரு ரூம் எடுத்து தங்க நைட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு மணா இருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் வந்து இன்னுமே அதிகமாயிருச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில முடிச்சு பார்த்தா இவங்களோட ரூம்க்கு நடுவில் ஒரு கிஃப்ட் பார்சல் இருக்குது. இவங்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த குட்டி வில்லனோட கை இருக்குது. கூடவே ஒரு லெட்டர் இருக்கும், அதுல உன் லவர் மேல அந்த பையன் கை வச்சான், நீ கூட அந்த கையை வெட்டுவேன்னு சொன்னியே, நீ எதுவும் பண்ண வேணா நானே உனக்காக பண்ணிட்டேன், நீ ஒன்னு அடைச்சு வச்சதுக்கான காரணத்தை மட்டும் கண்டுபிடி அப்படின்னு லெட்டர்ல எழுதி இருக்குது. நம்ம பேசுறதெல்லாம் எப்படி உங்களுக்கு கேக்குது அப்படின்னு இவங்களோட திங்ஸ் செக் பண்ணி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட மைக் இருக்குது. யார் இந்த வில்லன் அப்படின்னு அவனை பத்தி ஆன்லைன்ல தேடுறாங்க. அப்ப ஒரு ஸ்கூல் பத்தின டீடைல்ஸ் தெரிய வருது. அதே ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோவும் படிச்சிருப்பான். ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஸ்கூலுக்கே போறாங்க. அங்க போய் செக் பண்ணும்போது தான் அந்த வில்லன் படிச்ச அதே வருஷத்துல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனது தெரிய வருது. பட் ஹீரோக்கு அது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இவனோட ஃப்ரெண்டும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பான். அந்த சூசைட் பண்ண விஷயத்தை பத்தி அவன்கிட்ட சொன்னதுமே அவள் உனக்கு தெரியாதா, அவன் நிறைய பசங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டு பிரெக்னன்ட் கூட ஆனாலே அப்படின்னு சொல்ல இவங்க பேசுற விஷயம் எல்லாத்தையுமே அந்த வில்லன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். நேரா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்டே வந்து என் தங்கச்சியை பத்தியாட தப்பா பேசுற, அவன் நல்ல பொண்ணுடா அப்படின்னு அடிச்சே கொண்டுறான். இதை மைக் வழியா ஹீரோவும் கேட்க இப்பதான் படம் பாக்குற நமக்கு லைட் ஐடியா வர ஆரம்பிக்குது. ஹீரோ நேரா குட்டி வில்லனை பார்க்க போறான். அவன் கையை தான் மெயின் வில்லன் வெட்டியிருப்பானே, சோ இப்போ இவனுக்கும் எதிரி அந்த மெயின் வில்லன் தான். இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நான் கொஞ்சம் வேலையா வெளியே போறேன், அது முடிய கொஞ்சம் நாட்கள் ஆகும், அது வரை இவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் அங்க விட்டுட்டு அந்த சூசைட் பண்ணி இறந்து போன பொண்ணோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். இவனுக்கு நம்ம ஹீரோ நல்லாவே ஞாபகம் இருக்குது, பட் இவனுக்கு தான் எதுவுமே தெரியல. சரி அந்த பொண்ணை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்க இவனுக்கு சில ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த சூசைட் பண்ண பொண்ணு படிச்ச ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோவும் படிக்கிறான். அப்படிதான் ஒரு நாள் இவன் ஸ்கூல்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் ரூம்குள்ள அந்த பொண்ணு நிக்கிறா. அவ கூட ஒரு பையன் கேமரா வச்சு அவளை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்ல, அந்த மெயின் வில்லனே வந்தான். அந்த பொண்ணு வந்து இவனோட தங்கச்சி. அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. இதை நம்ம ஹீரோ பாத்தாடுறான். நேரம் அவனோட ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணும் பையனும் தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்கார இந்த விஷயத்த ஸ்கூல் ஃபுல்லாவே பரப்பி விட்டுறான். இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வர நேரம் அந்த வில்லன் இருக்கிற இடத்துக்கே போறான். அங்க அந்த சூசைட் பண்ண பொண்ணோட போட்டோ இருக்குது. அதுவும் சாதாரணமா எடுத்த போட்டோ கிடையாது, அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. இதை பார்த்து ஹீரோ கடுப்பாகி இந்த போட்டோவை நீ தானே எடுத்த, அப்ப நீ தான் உன் தங்கச்சியை கொண்டியா, ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல தப்பா நடந்துகிட்டீங்க, அது உன் தங்கச்சி வேற, நீ பண்ணது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா, அதுக்கேண்டா என்னைய 15 வருஷமா அடைச்சு வச்சிங்க அப்படின்னு கேட்க வில்லனு என் தங்கச்சி சாகிறதுக்கு காரணமே நீ தான், நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், ஆனா நீ எல்லாத்தையும் சொல்ல போய் தான் அவன் தற்கொலை பண்ணி கண்ணு முன்னாடி இறந்து போனான், அதுக்காக தான் நான் அவன் அடைச்சு வச்சேன். சரி எதுக்காக எக்ஸாக்டா 15 வருஷம் கழிச்சு உன்னை ரிலீஸ் பண்ணு உனக்கு தெரியுமா, அப்படி வெளியே வந்த நீ எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் போனோம், எதுக்காக நீ ஹீரோயினை பார்க்கணும், அவ எதுக்காக உன வீட்டு கூட்டிட்டு போனோம், இதெல்லாம் இயற்கையா நடந்துச்சுன்னு பாக்குறியா, எல்லாம் நான் பண்ண பிளான்ரா அப்படின்னு ஒரு பயங்கரமான விஷயத்தை ரிவீல் பண்றான். ஆக்சுவலாக அந்த வில்லன் என்ன பண்ணியிருக்கான்னா ஹிப்னடைஸ் பண்ணுற ஒரு லேடியை வச்சு நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி நீ ஹோட்டலில் இருக்கும்போது ஒருத்தர் வருவான், அவன் வாயிலிருந்து ஹூ அரியோ அப்படிங்கிற வார்த்தை வந்தா நீ அவன் கையை தொடணும், அவனை லவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு இவளை ஹிப்னடைஸ் பண்ணி மூளையில் ஏற்றி விட்டுருப்பாங்க. இதே மாதிரி ஹீரோவை ஹிப்னடைஸ் பண்ணி நீ வெளியே வந்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போ, ஃபோனில் ஹூ அரியோ அப்படின்னு சொல்லு, அப்போ ஒரு பொண்ணு உன் கையை தொட்டதுமே நீ மயங்கிறணும் அப்படின்னு இவனோட மைண்டில் ஏற்றி விட்டுருப்பாங்க. வில்லனோட பிளான் மாதிரியே ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க, பழகுறாங்க, ஒன்றா சந்தோஷமா இருக்காங்க. வில்லன் ஹீரோவை பார்த்து சரி எதுக்கு உன்னை அந்த குறிப்பிட்ட பொண்ணு கூட மட்டும் பழக விட்டேன் அப்படின்னு உனக்கு குழப்பமா இருக்கா, ஆப்போசிட்ல ஒரு பார்சல் இருக்கு பாரு, அதை பிரிச்சு பார்த்தா உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை பிரிச்சு பாக்குறான். இப்போதான் படத்திலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அந்த பார்சலுக்குள்ள நம்ம ஹீரோவோட ஃபேமிலி போட்டோ இருக்கிற ஆல்பம் இருக்குது. இவன் இவனோட ஒய்ஃப், அப்புறம் அவனோட குட்டி பொண்ணு அதுல இருக்கிறா. அப்படியே ஒவ்வொரு பக்கமா திருப்ப திருப்ப அந்த பொண்ணு வளர்ந்து வர போட்டோ இருக்குது. கடைசி பக்கத்தை திருப்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட போட்டோ இருக்குது. இந்த ஹீரோயின் வேற யார் இல்ல, நம்ம ஹீரோவோட பொண்ணு. இவ்வளவு நாளா இவர் பொண்ணு கூட தான் அப்படி இப்படி இருந்திருக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோக்கு பயங்கரமான கோபம். வில்லன் அடிக்கிறதுக்கு வர அந்த வெள்ள முடிக்கார நம்ம ஹீரோ தடுக்கிறான். ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டையே வந்துருது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வெள்ள முடிக்கார நம்ம ஹீரோ கொல்ல பார்க்க வில்லன் அவன் கிட்ட இவனை விட்டுரு, இவன் இப்படி சாக கூடாது அப்படின்னு சொல்றான். பட் அந்த வெள்ள முடிக்காரன் கேட்கற மாதிரியே தெரியல. வேற வழி இல்லாம வில்லன் கண்ணை எடுத்து அந்த வெள்ள முடிய போட்டு தள்ளிடுறான். அப்ப நம்ம ஹீரோக்கு குட்டி வில்லன் கிட்ட இருந்து போன் வருது. அதுல ஹீரோயின் தான் பேசுறா. இவனுக்கு எப்படி போட்டோ பார்சல் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு பார்சல் ஹீரோயின் கிட்ட இருக்குது. இந்த குட்டி வில்ல வந்து இதை பிரிச்சு பார்க்க சொல்றான். நான் பார்சலை பிரிக்கவா அப்படின்னு ஹீரோயின் இவன்ட்ட கேட்க இவன் பதறான், அழுகிறான். அதை பார்த்தா இவளுக்கு நம்ம தான் அப்பா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு அதை பிரிச்சிடாதம்மா, அதை நீ பார்க்க கூடாது, நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீ அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட காலிலே விழுந்து ஹீரோ கதறுவான். பாருங்க இந்த நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். பிளீஸ் அவளை விட்டுரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவளுக்கு உண்மை தெரிஞ்சுனா ரொம்ப கஷ்டப்படுவா, நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உங்க உறவை பத்தி எல்லாத்தையும் சொன்னது தப்பு தான், என் நாக்கு இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டேன், தப்பு பண்ண என் நாக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹீரோனோட நாக்கே துண்டா விட்டுறான். இதை பார்த்து வில்லனுக்கும் லைட்டா மனசு கேட்கல. சரி இவன் பண்ணது தப்பு அப்படின்னு இப்பவாது ஃபீல் பண்ணானே அப்படின்னு ஹீரோ அவன் கட்டி பிடிச்சி அவனோட தலையில கண்ணை வைக்கிறான். அப்புறம் என்ன நினைச்சான் தெரியல, அங்கிருந்து இவன் கிளம்பி போறான். அப்படி போகும்போது இவனுக்கு ஹார்ட்ல சர்ஜரி பண்ணி பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்கள, அந்த ரிமோட் இவன் கையில தான் இருக்கும், அது தெரியாம கீழே விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோ அதை எடுத்து ஆஃப் பண்ண பாக்குறான். பட் வில்லனுக்கு எதுவுமே ஆகல. இவன் லிப்ட்ல கீழே போய்கிட்டு இருக்கும்போது இவன் தங்கச்சி இறக்கும் போது நடந்த விஷயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பொண்ணு வந்து அண்ணன் கூடவே இப்படி தப்பா இருந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி மேல டேம் வந்து சூசைட் பண்ணிக்க போறா. அப்போ வில்ல அங்க போய் எவ்வளவோ சொல்லி பாக்குறான். பட் இவனோட
முன்னாடியே கீழே விழுந்து அவ இறந்து போயிடுறா. இதை நினைச்சு பார்த்துட்டே ஒரு கண்ணை எடுத்து இவனே அவனை சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறான். அப்படியே கொஞ்ச நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து அந்த ஹிப்னடைஸ் பண்ண லேடி கூட பேசிக்கிட்டு இருக்கான். இவனோட நாக்க வெட்டினதுனால இவனால பேச முடியாது. ஸோ ஒரு லெட்டர்ல இதே எழுதி அந்த லேடி கிட்ட கொடுக்குறான். அதுல என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, என் பொண்ணுக்கு நான் தான் அவ அப்பா அப்படிங்கிறது தெரியாது, என் மேல அவ உயிரா இருக்கிறா, என்னால அவளோட அப்பா அப்படிங்கிற நினைப்போட அவ கூட வாழ முடியாது, அதனால என் மைண்ட்ல இருந்து அவ என்னோட பொண்ணு அப்படிங்கிற நினைப்பை மட்டும் எப்படியாவது அழிச்சிருங்க, அப்பதான் என்னால அவ கூட சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்ல அந்த லேடி ஹிப்னடைஸ் பண்ணி இவன் மைண்ட்ல இருந்து அந்த நினைப்பை மட்டும் அழிச்சிடறாங்க. அண்ணன் ஹீரோயின் அங்க வந்து நம்ம ஹீரோவை லவ்வோட கட்டி பிடிச்சி எனக்கு நீ மட்டும் போதும், நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் லவ்வோட அவளை கட்டி பிடிக்கிறான். இவனுக்கு மைண்ட்ல இருந்து அந்த மெமரி எல்லாம் அழிஞ்சிருச்சுதான் நினைக்கிறேன். சிரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். இவனுக்கு எந்த நினப்பும் அழிஞ்சு போகல, அந்த ஹிப்னடைஸும் வேலை பண்ணல அப்படிங்கறத காட்டி இந்த படம் முடியுது. நீங்க சொல்லுங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே அந்த படம் வந்து ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்லாம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உங்களை பாதி பேருக்கு பிடிச்சிருக்கும், சிலருக்கு பிடிக்காம இருக்கும். என்னதான் கிளைமேக்ஸ் இப்படி இருந்தாலும் படம் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஓகே கைஸ், அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.